हेलो फ्रेंड्स, वेलकम टू पी स्क्वायर फैशन हब। इनके नम्मा 2 to 3 इयर्स ओल्ड गर्ल बेबी के जंप सूट दा स्टिच पना पोरों। कॉटन मटेरियल हाफ मीटर एडुत्तिरुक्केन। मटेरियल फोरा फोल्ड पन्निरुक्केन। फोल्डेड साइड नम्मा साइड इरुक्कुम मादिरी वच्चिरुक्केन। रेफरेंस लाइन मार्क पन्निरुक्केन। ब्रेथ 10.5 इंचेस मार्क पन्निरुक्केन। लेंथ 22 इंचेस मार्क पन्निरुक्केन। இப்போ யோக் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 8.5 இன்ச்சஸ் நான் யோக் லென்த்தாக கன்சிடர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். தென் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 1.5 இன்ச்சஸ் நெக்கோட டெப்த்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். நெக்கு வித்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நெக்கு ஷேப்பு மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ராப் வித்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹைட்டு 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ செஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா இங்கே நான் 7 இன்ச் எடுக்கிறேன். இது இன்க்ளூடிங் சீம் தான் எடுக்கிறேன். வேஸ்ட்டு லென்த் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் பாயிண்ட்டு வேஸ்ட் பாயிண்ட் ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் கர்வ் நான் மார்க் பண்ணுறேன். வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண பிளேஸ்லேருந்து கிராச் லென்த் 7 இன்ச் எடுத்துக்கிறேன். கிராச் லென்த்லேருந்து 1.5 இன்ச் சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். பேண்ட் ஹைட்டு நான் இங்கே 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். பேண்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு 9 இன்ச் மார்க் பண்ணுறேன். சைடு 1.5 இன்ச்சஸையும் பேண்ட்டோட ரவுண்டு 9 இன்ச் மார்க் பண்ணலையும் அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் வித்து சீமோட தான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம ட்ராப் பண்ண பேட்டனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராச் லென்த்தையும் 1.5 இன்ச்சஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். யோக்கும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸு 2 இருக்கும். ஸோ ரெண்டோட சைடில் கிராச் லென்த்தை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு போத் சைடுமே கிராச் லென்த்தை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராச்சை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சென்ட்ரு பார்ட்டை மட்டும் எடுக்கும்போது ரெண்டு லெக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிடும். பார்த்தவங்களுக்கு தெரியும் பேண்ட்டோட ஷேப் இருக்குது. ரா எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்காக பேண்ட்டோட எண்டில் இருக்கிற கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்டில் பேலன்ஸு ஸ்டிச் பண்ண வேண்டிய பார்ட் எதுனா லெக்ஸு ஜாயினிங் தான். அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஜம்ப் சூட்டோட லோவர் பார்ட்டு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு யோக் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்கு ஸ்லீவு ரா எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்காக நான் பயா ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். 1.5 இன்ச்சு பிரெத் இருக்கும். லென்த்து 10 இன்ச் 12 இன்ச் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக் பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பயா ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக 4 பீசஸ் எடுத்திருக்கேன். நெக் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பயா ஸ்ட்ரிப்பை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். யூ நெக்கு கொடுக்கும்போது ஷேப்பு வர்றதுக்காக இந்த நாச்சஸ் கொடுக்குறேன். தென் ஸ்ட்ரிப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி அது மேலே டாப் ஸ்டிச் கொடுக்குறேன். ஃபேப்ரிக்கை ராங் சைடு ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரிப்பை அப்படியே ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ சீம் கொடுத்தோமோ அந்த சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு பார்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணுமோ அதே மாதிரி ஸ்லீவையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்லீவையும் இதே மாதிரி தான் ரா எட்ஜஸை நான் கன்சீல் பண்ணுறேன். Thank you.
இதே மாதிரி யோக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். யோக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட் ஆன் ரைட் வச்சு சைடு சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ யோக் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேண்ட்டோட சைடில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம், அதுக்காக நாச்சஸ் கொடுத்துருக்கேன் டபுள் சைடும். யோக் பாயிண்ட்டையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டரை மார்க் பண்ணிக்கலாம் நாச்சஸ் கொடுத்து. யோக்கு பேண்ட் ரெண்டுமே ரைட் சைடில் தான் வச்சுருக்கேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே யோக்கை மட்டும் ராங் சைடில் திருப்பிக்கலாம். நாச்சஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ராங் சைடில் இருக்க யோக்கை நம்ம ரைட் சைடாக சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். யோக்கும் பேண்ட்டும் அட்டாச் பண்ண பிளேஸ் கிட்ட நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். எலாஸ்டிக்கை ஒரு 20 இன்ச் மாதிரி எடுத்திருக்கேன். ட்ரெஸ்ஸை ராங் சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு அட்டாச் பண்ண பிளேஸில் எலாஸ்டிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் எவ்வளோ தூரம் அதோட இழுக்கிற தன்மை இருக்கோ அந்தளவுக்கு இழுத்து ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதோட ஷேப் இப்படி தான் இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸை நம்ம நல்ல பக்கம் டேர்ன் பண்ணிக்கலாம். 2 to 3 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் பேபிக்கான ஜம்ப் சூட் ரெடி ஆயிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறதுக்காக என்னோட மாடல் ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.